கேள்வி. அன்பில்லம், ஈகையுள்ளம் எவ்வகை பண்பு பெயர் சொற்கள்? அ சுவை, அ வடிவம், இ குணம், இ அளவு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் இ குணம். 27வது கேள்வி. வெண்மை, செம்மை, நன்மை, தீமை, வட்டம், சதுரம், இவைகள் எப்பெயர்கள்? அ பொருள் பெயர், அ இடப்பெயர், இ தொழில் பெயர், இ குணப்பெயர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் இ குணப்பெயர். 28வது கேள்வி. தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, தி, சி, வி, உல், காடு, பாடு, அரவு, ஆனே, மை, து, இவைகள் என்ன எழுத்துக்கள்? அ தொழில் பெயர் விகுதிகள், அ வேற்றுமை உறுப்புகள், இ பண்பு பெயர் விகுதிகள், இ வினை உறுப்புகள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ தொழில் பெயர் விகுதிகள். 29வது கேள்வி. தெய்வம் தொழால், கொழுநன், தொழு தெளிவால், பேயென பேயும் மழை, இதில் பயின்று வந்துள்ள அளபடி சொல் எது? அ தெய்வம், அ தொழால், இ தொழுதெழுவால், இ மழை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ தொழா அல். 30வது கேள்வி. ஆ அ இ இ உ உ ஏ ஐ இ ஓ ஒ ஔ உ இவைகள் என்ன எழுத்துக்கள்? அ உயிர் எழுத்துக்கள், அ இணை எழுத்துக்கள், இ அளபடை, இ நெடில் எழுத்துக்கள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ இணை எழுத்துக்கள். 31வது கேள்வி. வினையால் அறையும் பெயர் பிரித்து எழுதுக. அ வினை கூட்டல் ஆல், கூட்டல் அணையும், கூட்டல் பெயர். அ வினையால், கூட்டல் அணையும், கூட்டல் பெயர். இ வினையால், கூட்டல் அணை, கூட்டல் கூட்டல் பெயர். இ வினையால் அணையும், கூட்டல் பெயர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ வினை கூட்டல் ஆல், கூட்டல் அணையும், கூட்டல் பெயர். 32வது கேள்வி. ஓடியவன் குறிப்பு தருக. அ பெண்பால் வினையால் அணையும் பெயர், அ ஆண்பால் வினையால் அணையும் பெயர், இ பலர்பால் வினையால் அணையும் பெயர், இ வினை முற்று. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ ஆண்பால் வினையால் அணையும் பெயர். 33வது கேள்வி. பெண்பால் வினையால் அணையும் பெயர் சான்று தருக. அ நாடியவள், அ நாடியவன், இ நாடியவர், இ நாடுதல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ நாடியவள். 34வது கேள்வி. வினையால் அணையும் பெயர் டேஷ் காட்டும். அ காலம், அ பொருள், இ தொழில், இ எண். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ காலம். 35வது கேள்வி. டேஷ் பெயர் காலம் காட்டாது. அ பண்பு,
ஆ தொழில், இ வினையாளனையும் பெயர், இ இடம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ தொழில். 36வது கேள்வி. சிவானி பாடல் பாடினாள். குறிப்பு தருக. அ தனிமொழி, ஆ தொடர்மொழி, இ பொதுமொழி, இ இரட்டைச்சொல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ தொடர்மொழி. 37வது கேள்வி. மொழி இடை இசை நிறை அளவடை. சான்று தருக. அ நல்லா பாடா, ஆ உரார்க்கு, இ ஓதல் வேண்டும், இ தொழா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ உரார்க்கு. 38வது கேள்வி. அளவெடுத்தல் என்பதற்கு டேஷ் என்பது பொருள். அ நீண்டு ஒழித்தல், ஆ குறுகி ஒழித்தல், இ ஓங்கி ஒழித்தல், இ அழுத்தி ஒழித்தல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ நீண்டு ஒழித்தல். 39வது கேள்வி. டேஷ் மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் துணை புரிகிறது. அ செய்யுள், ஆ உரைநடை, இ இலக்கணம், இ இலக்கியம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் இ இலக்கணம். 40வது கேள்வி. மொழியின் டேஷ் அறிய இலக்கணம் உதவுகிறது. அ தன்மையை, ஆ சிறப்புகளை, இ பிறப்பினை, இ வளத்தினை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ தன்மையை. 41வது கேள்வி. உயிரளபடையை அறிய உயிர் நெடில் அருகில் டேஷ் எழுத்து இடம்பெறும். அ ஒற்று, ஆ வல்லினம், இ நெடில், இ குரல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் இ குரல். 42வது கேள்வி. ஒற்றளபடை அறிய ஒற்று அருகில் அதன் டேஷ் எழுத்து இடம்பெறும். அ ஒற்று, ஆ உயிர், இ நெடில், இ குரல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ ஒற்று. 43வது கேள்வி. இன்னிசை அளபடையில் டேஷ் எழுத்து டேஷ் எழுத்தாக மாறி இனக்குறிலை பெற்று வரும். அ நெடில் குரல், ஆ குரல் நெடில், இ மெய்மெய், இ மெய்குரல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ குரல் நெடில். 44வது கேள்வி. இயல்பாக உள்ள குரல் எழுத்து நெடில் எழுத்தாக மாறி அளபெடுப்பது டேஷ். அ செய்யுளிசை அளபடை, ஆ இன்னிசை அளபடை, இ சொல்லிசை அளபடை, இ இசை நிறை அளபடை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ இன்னிசை அளபடை. 45வது கேள்வி. ஒட்டளபடை டேஷ் இடத்தில் அளவெடுக்கும். அ முதல், இடை, இறுதி. அ இடை, இறுதி. இ முதல், கடை. இ முதல், இடை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ இடை, இறுதி. 46வது கேள்வி. ஒற்றளபடையில் மாத்திரை அளவு டேஷ். அ அரை மாத்திரை, ஆ கால் மாத்திரை, இ ஒன்று, இ இரண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் இ ஒன்று. 47வது கேள்வி. டேஷ் எழுத்து மொழிக்கு இடையில் மட்டுமே அளவெடுக்கும். அ உயர்,
அதற்கான விடை ஆப்ஷன் இ ஆயுதம். 48வது கேள்வி. ஆடல், பாடல், முயற்சி. குறிப்பு தருக. அ தொழில் பெயர், ஆ வினையால் அணையும் பெயர், இ பண்பு பெயர், இ விகுதி பெறாத தொழில் பெயர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ தொழில் பெயர். 49வது கேள்வி. சிரிப்பு, சிரித்தல், சிரிக்காமை, இதில் காணப்படும் வினையடி எது? அ உ, ஆ மை, இ அல், இ சிரி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் இ சிரி. 50வது கேள்வி. வராதவனை கண்டேன், உடன் பார்த்து வினையால் அணையும் பெயராக்குக. அ வந்தவனை கண்டேன், ஆ வந்ததை கண்டேன், இ வருவோரை கண்டேன், இ வருகின்றவனை கண்டேன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ வந்தவனை கண்டேன். நன்றி.